அவருடைய கரத்தின் நிழல்ல நீங்கள் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நிழலாயிருப்பார். அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள நம்ம மறைந்து கொள்வோம், நம்ம எந்த தீங்கும் சேதப்படுத்தாது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்கார். அது என்ன வாக்குத்தத்த வசனம்? ஏசாய 51:16 இப்படி சொல்லுகிறது, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இதுதான் நமக்கு இந்த வருடத்தில் வாக்குத்தத்த வசனம். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கடந்த 2023 எத்தனையோ துன்பங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ கஷ்டங்களை கண்ணீரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இது எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்து 2024 உங்களை விட்டிருக்கிறார். அப்போ இந்த ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஏசாய 51 முழுமையாக நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சியோன் தேசமானது பலவிதமான நெருக்கங்களின் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவரை விட்டு தூரமாக போனதுனால அநேக இன்னல்கள், அநேக பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட தேசத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காத, நான் உன்னை திரும்பவுமா எடுப்பித்து கட்டுவேன், உன் வனாந்திரத்தெல்லாம் வயல்வெளியாக்குவேன், உனக்கு இடுக்கன் செய்கிறவர்களெல்லாம் நான் அகற்றி போடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அவருடைய கரம் நித்திய புயங்கள் உள்ள கரம். அவருடைய கரம் என்றென்றும் நம்மை தாங்குகின்ற கரம். அவருடைய கரம் நீதியுள்ள கரம், சகாயம் செய்யும் கரம். The righteous right hand of the Lord என்று வேதம் சொல்லுகிறது. நீதி செய்யும் அவருடைய வலதுகரம். அப்போ இப்படிப்பட்ட அந்த கரத்தினால நம்மளை அவர் தாங்கிறது மாத்திரம் இல்லை, அவர் மறைத்து கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவர் மறைத்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில? முதலாவது ஆண்டவர் நம்முடைய கரத்தில் நம்மளை மறைத்து கொள்ளும் பொழுது சாத்தானுடைய சேனைகள், சாத்தானின் கிரியைகள், சாத்தானுடைய வஞ்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளாதபடி அவர் பார்த்து கொள்கிறார். நீங்கள் பைபிளில் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், என் கரத்தில் உள்ள ஆடுகளை ஒருவனாலும் பறித்து கொள்ள இயலாது. அப்போ அவருடைய கரத்துக்குள்ளே அவர் மூடி வச்சு கொள்ளுவார். நம்மளை யாருமே அவருடைய கரத்திலிருந்து பறிச்சு கொள்ள முடியாது. சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிந்து கொள்கிறான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா. அதே போல் நம்மளையும் சாத்தான் விழுங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கர்த்தர் தமது நிழலினால் நம்மை மறைத்து கொள்ளுவார். அடுத்ததாக, காரணமில்லாத சத்துருக்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் இந்த சத்துருக்கள் எல்லாரிடமும் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொள்வார். எல்லா சத்துருக்கள் இடத்திலிருந்தும் தேவன் பாதுகாத்து கொள்வார். அடுத்ததாக, அவர் தம்முடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்கும் பொழுது நீங்கள் எந்த தீங்குக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. அவர் தம்முடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு மறைத்து வைத்து கொடுப்பார். யார் அந்த ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏசாய 64 நம்ம பார்க்கிறது போல அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. தம்முடைய கரத்தில் ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்து ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவைகளை உங்களுக்கு கொடுப்பார். கடைசியாக, அவருடைய கரத்தின் நிழலில் நீங்கள் இருக்கும் பொழுது அவருடைய கோபாக்கினை இந்த உலகத்தின் மீது எங்கும் வந்தாலும் அவர் தம்முடைய கரத்தின் மறைவுகளை அவங்க மூடி மறைத்து கொள்ளுவார், மூடி மறைத்து கொள்ளுவார். மோசே ஆண்டவருடைய சந்நிதிக்க போன பொழுது மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், மோசே நீ என்னை முழுமையாய் பார்க்க முடியாது, ஆனாலும் நான் அந்த கண்மலையில் கடந்து போகும் பொழுது என்னுடைய சாயலை நீ காண்பாய். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? மோசேயை ஒரு பிளவிற்குள்ளே, கண்மலை பிளவிற்குள்ளே வைத்து தன்னுடைய கரத்தினால் மறைத்து கொண்டார். தம்முடைய கரத்தின் மறைவில் மறைத்து கொண்டார். அதனால மோசே ஆண்டவருடைய பயங்கரமான அந்த பரிசுத்தத்தின் அக்கினியில் அழிக்கப்படாமல் இருந்தான். பிரியமானவர்களே, நம்ம கடைசி காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். உலகம் எங்கும் ஆண்டவருடைய
அவருடைய கோபாக்கினை பயங்கரமா காணப்பட போகின்ற நாட்கள் இது. ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம எங்கேயும் பயந்து போய் தஞ்சம் புக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்கு நிழலாக இருப்பார். அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே நம்ம மறைந்து கொள்வோம். நம்ம எந்த தீங்கும் சேதப்படுத்தாது. நாம் செபிப்போமா? ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இயேசப்பா, இந்த நாளில் மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரத்தின் நிழல் படுவதாக. லெட் த ஷேடோ of your hand cover them, O Lord Jesus. Let the shadow of your hand cover them. இன்றைக்கு ஆண்டவரே, ஒருவேளை கண்ணீரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்பா, நான் எப்படி இந்த ஆண்டை கடக்க போகிறேன், போன ஆண்டை போலவே இதுவும் கண்ணீரின் ஆண்டா இருக்குமா என்று சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு இயேசுவே, மனம் இறங்கி உம்முடைய கரத்தின் நிழலிலே அவர்களை மூடி மறைத்து கொண்டு எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். பிசாசின் சேனைகள், பிசாசின் வஞ்சனைகளுக்கு பாதுகாத்து கொள்ளும். மனுஷனுடைய கோபத்திற்கு தப்பு வைத்துக் கொள்ள உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவர்களுக்கு அளவில்லாமல் கிடைக்க நீங்க உதவி செய்யும். நீர் அப்படியே செய்போர் காயமுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.